அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, கலப்பெண்களின் அடிப்படையான இயற்கணித பண்புகள். மெய்யெண்களை போலவே கலப்பெண்களும் சில அடிப்படையான இயற்கணித பண்புகளை பெற்றிருக்கு. அதான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, கலப்பெண்கள் கூட்டல் மற்றும் பெருக்கலை பொறுத்து சில பண்புகளை நிறைவு செய்து, அப்ப கூட்டலை பொறுத்து என்னென்ன பண்புகள் நிறைவு செய்யும் அப்படின்னா, அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி, கூட்டல் நேர்மாறு. அப்ப பெருக்கலை பொறுத்து என்னென்ன பண்புகள் சார் கலப்பெண்கள் நிறைவு செய்து, அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பெருக்கல் சமணி, பெருக்கல் நேர்மாறு. சரி, இப்ப இந்த வீடியோல இந்த பண்புகளை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போறது இல்ல. இந்த பண்புகள்லாம் உண்மைதானா அப்படிங்கறத எங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பயிற்சி 2.3 செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த பண்புகள் மட்டும்தானா அப்படின்னா, இல்ல இந்த ரெண்டு பண்புகள் இருக்கு, அதை பார்க்கலாம். இப்ப பங்கீட்டு விதி பார்க்கலாமே. பங்கீட்டு விதினா என்ன அப்படின்னா, Z1, Z2, Z3 மூன்று கலப்பெண்கள் கொடுத்துட்டு இங்க ரெண்டு விதமான பங்கீட்டு விதி கொடுத்துருக்காங்க. இந்த பங்கீட்டு விதியை நம்ம ப்ரூஃப் பண்ண போறதில்ல, இது உண்மைதானாங்கிறத நம்ம பயிற்சி கணக்குல நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். சரி, என்ன பங்கீட்டு விதி? Z1 Z2 Z3 Z1 Z2 Z1 Z3. இங்க கவனிச்சு பாருங்க, Z1 Z2 Z3 Z1 Z3 Z2 Z3. அப்ப இந்த பங்கீட்டு பண்புகள் உண்மைதானாங்கிறத பயிற்சி கணக்குல பாத்துக்கலாம். சரி, அடுத்தது முக்கியமான ஒரு பண்பு பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறுனா என்ன அப்படின்னா, Z≠0, அதாவது Z என்ற ஒரு கலப்பெண்ணானது பூஜ்யமற்ற கலப்பெண்ணை எடுத்துக்கலாம், அந்த பூஜ்யமற்ற கலப்பெண்ணினுடைய நேர்மாறு என்ன? Z-inverse. அதை எப்படி எழுதலாம்னா, x/x2+y2+i − y/x2+y2. அப்ப இந்த x2+y2ங்கிறது வேற ஒண்ணு இல்ல, மாடுலஸ் ஆஃப் Z2 எழுதலாம். அப்ப ஒரு கலப்பெண்ணினுடைய பெருக்கல் நேர்மாறு நமக்கு வேணும் அப்படின்னா, அந்த கலப்பெண் கண்டிப்பா பூஜ்யமற்ற கலப்பெண்களாக இருக்கணும், அப்படி இருந்தாதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்ப அந்த Z-inverse நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா, 1/Z நம்ம பயன்படுத்தலாம். சரி, இப்ப பயிற்சி கணக்க பார்க்கலாம். பயிற்சி 2.3 முதல் கணக்கு, Z1 Z2 Z3 மூன்று கலப்பெண்கள் கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சேர்ப்பு விதியை பயன்படுத்தியிருக்காங்க. சேர்ப்பு விதி சரிபார்க்க சொல்றாங்க. இதை பொறுத்து சேர்ப்பு விதி, கூட்டலை பொறுத்து சேர்ப்பு விதி, இந்த கொடுக்கப்பட்ட கலப்பெண்களுக்கு கூட்டலை பொறுத்து சேர்ப்பு விதி உண்மையா அப்படின்றத நிரூபிக்கணும், அவ்வளவுதான். சரி, பார்க்கலாமே. இங்க கவனிச்சு பாருங்க, முதல்ல Z1 Z2 Z3 எடுக்கலாம். அப்ப Z1 Z3 2 நம்ம கூட்டலாம். அப்ப Z1 என்ன? 1 − 3i. Z2க்காக −4i. அப்ப −4i எடுத்துக்கிட்டோம். Z3க்காக +5. அப்ப கூட்டும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப கலப்பெண்களை எப்படி கூட்டணும் அப்படின்னா, திட்ட வடிவத்தினுடைய கலப்பெண்களை எப்படி கூட்டணுன்றத நமக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல பார்த்துருப்போம். மெய்ப்பகுதியோட கூட்டுங்க, கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோட கூட்டுங்க. அப்ப மெய்ப்பகுதி என்பது என்ன? 1. இங்க மெய்ப்பகுதி என்ன? 5. அப்ப 5 + 1 = 6. அப்ப கற்பனை பகுதி என்ன? −3i − −4i. அப்ப கற்பனை பகுதியை கூட்டும் போது −7i. அப்ப இதற்கான விடை நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 − 7i. ரைட், இதை என்னன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இடது பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப வலது பக்கம் கண்டுபிடிக்கலாமே. வலது பக்கம் இருக்கக்கூடிய கலப்பெண்கள் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, Z1 Z2 Z3 கூட்டுறாங்க முதல்ல. அப்ப Z1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1 − 3i. அப்ப 1 − 3i அப்படி எழுதிக்கலாம். 1 − 3i பிளஸ் Z2 Z3, இதை கூட்டும் பொழுது −4i + 5 அப்படின்னு எடுக்கும்போது இதை கூட்டலாமா? கலப்பெண்கள் எப்படி கூட்டலாம்? மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோட கூட்டு, கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோட கூட்டு. அப்ப என்ன வரும்? 1 + 5 = 6, −3i − −4i. அப்ப −7i. அப்ப இதனுடைய விடை என்பது நமக்கு பாருங்க, 6 − 7i. அப்ப இந்த சமன்பாடு 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 மற்றும் 2 இந்த சமன்பாடு 1 மற்றும் 2 அப்ப நமக்கு தேவையான இந்த சேர்ப்பு விதியை, கூட்டலை பொறுத்து சேர்ப்பு விதியை நிறைவு செஞ்சிருக்கா பாருங்க. அப்ப
கொடுக்கப்பட்ட கலப்பெண்கள் Z1, Z2, Z3 என்பது நமக்கு எந்த விதியை நிறைவு செய்கிறது அப்படின்னா கூட்டலை பொறுத்து சேர்ப்பு விதியை நிறைவு செய்கிறது. சரி, இதுலேயே ஒன்றுலேயே ரெண்டாவது கணக்கு இருக்கு, அந்த கணக்கு கவனிக்கலாமே. ஒன்றுலேயே ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. இங்கே Z1, Z2, Z3 அதே கலப்பெண்கள் தான். Z1க்காக 1-3 ஐ, Z2க்காக -4 ஐ, Z3க்காக 5 எடுத்துக்கிட்டோம். சரி, எதை நிரூபிக்க சொல்றாங்க அப்படின்னா சேர்ப்பு விதியை நிரூபிக்க சொல்றாங்க. அது என்ன சார் சேர்ப்பு விதி? பெருக்களை பொறுத்து சேர்ப்பு விதி, அதாவது கொடுக்கப்பட்ட கலப்பெண்களுக்கு சேர்ப்பு விதி, பெருக்களின் கீழ் சேர்ப்பு விதி உண்மையா அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்றாங்க. பார்ப்போமே தீர்வு. இப்ப ரெண்டு கலப்பெண்கள் எடுத்துட்டோம், Z1 Z2 பெருக்குங்க, Z1 Z2 பெருக்கு. அப்ப கலப்பெண்கள் பெருக்கிறது எப்படின்னா நம்ம வந்து அல்ஜிப்ரால வந்து எப்படி பெருக்கிறோம் அதே மாதிரிதான் பெருக்க போறோம். இப்போ 1 × -4 ஐ -4 ஐ தான் கிடைக்கும். இப்போ -3 ஐ பெருக்கும்பொழுது -2 - +3 × 3 = 12, அப்போ i² வரும். அப்போ என்ன விடை பாருங்க அப்படின்னா -4 ஐ - × -4 + 12 i² கிடைச்சிருக்கு. சரி, அப்போ இதனுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -12. ஏன் சார் -12 கிடைச்சது? i² வேல்யூ -1, i² -1 பிரதிடுறோம். அப்ப +12 - 12 மாறுது -4i அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Z1 Z2 முதல் இரண்டு கலப்பெண்களை பிரிக்கிட்டு வரக்கூடிய இந்த கலப்பெண்ண, அது கிடைக்கக்கூடிய கலப்பெண்ணை Z3-ஆல பிரிக்கிருக்காங்க. அப்ப Z1 × Z2 என்ன? -12 - -4i, Z3 5. அப்ப பெருக்கி 5-ஆல பிரிக்கிருக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க, -12 × 5 -60, -4 × 5 -20i. அப்ப இந்த கலப்பெண்களை பெருக்கும் போது இடது பக்கம் நமக்கு என்ன விடை கிடைச்சிருக்கு? -60 - 20i கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த சமன்பாடு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 எடுத்துக்கலாம். சமன்பாடு 1 எடுத்தாச்சு. அடுத்தது இப்ப இடது பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம், வலது பக்கம் இப்ப பார்க்கலாம். வலது பக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் எது ரெண்டு கலப்பெண்களை பெருக்கணும்? Z2-ஐயும் Z3-ஐயும் பெருக்கணும். சரி, பார்க்கலாமே. Z2 Z3 ரெண்டு கலப்பெண்கள் எடுத்துக்கலாம். Z2-க்காக -4i, Z3-க்காக 5. சரி, அப்ப என்ன ஆன்சர் வரும் பார்க்கும் போதே சொல்லிட முடியும், -20i. அப்ப Z2 Z3 பெருக்கும் பொழுது கலப்பெண் என்ன? -20. இந்த -20i Z1-ஆல பெருக்க, Z1 என்ற கலப்பெண்ணால பெருக்குங்க. சரி, பார்க்கலாம் என்ன கிடைக்கின்றது. அப்ப Z1 என்னப்பா? 1-3. அப்ப இந்த 1-3 -20i-ஆல பெருக்குனா என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 1 × -20i - 20i -2 - +3 × 3 = 20 எவ்வளோப்பா? 60, i² கிடைச்சிருக்கு. சரி, அப்போ இதனுடைய விடை நமக்கு என்னன்னு பாருங்க, +60 இங்கே -60 தான் இருக்கு. காரணம் i² மதிப்பு -1, அப்போ -60 - 20i கிடைச்சிருக்கு. அப்போ இந்த மூன்று கலப்பெண்களையும் பெருக்கியாச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன எடுத்துக்கலாம், சமன்பாடு 2 எடுத்துக்கோங்க. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கலப்பெண்கள் என்பது பெருக்களை பொறுத்து சேர்ப்பு விதியை நிறைவு செய்கிறது, பெருக்களை பொறுத்து சேர்ப்பு விதியை நிறைவு செய்கிறது அப்படின்றத சொல்லலாம். பாருங்க சொல்ல முடியும். சரி, இப்ப இது முதல் கணக்கு பார்த்தோம். அடுத்ததாக ரெண்டாவது கணக்கு பார்ப்போமே. ரெண்டாவது கணக்கு என்ன? இங்கேயும் மூன்று கலப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. Z1 என்பது 3, Z2 என்பது -7, Z3 என்பது 5 + 4. சரி, Z1 Z2 கவனிங்க, Z1 மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்கு, Z2 கற்பனை பகுதி மட்டும்தான் இருக்கு. ஆனா Z3 மெய்ப்பகுதி இருக்கு, கற்பனை பகுதி இருக்கு. சரி, இந்த மூன்று கலப்பெண்களை கொடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பங்கீட்டு விதியை நிறைவு செய்யுமான்னு பாக்குறாங்க. பங்கீட்டு விதி ஞாபகம் நினைக்கிறேன், கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு விதி, கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு விதி. இந்த விதியை நிறைவு செய்தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடதுபுறத்தை கண்டுபிடிக்கலாமே. இடதுபுறத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Z2 Z3 என்ற இரு கலப்பெண்களை முதல்ல கூட்டுங்க. சரி, அப்படி கூட்டும்போது ரெண்டு கலப்பெண்களை கூட்டலாமா? Z2 Z3 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Z2 என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -7i, Z3 என்னன்னா 5 + 4i. அப்ப கலப்பெண்களை கூட்டுறோம், எப்படி கூட்டுறது?
மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோடு கூட்டுங்க, கற்பனை பகுதி கற்பனை பகுதி கூட்டுங்க. இங்கே மெய்ப்பகுதி என்பது அஞ்சு மட்டும்தான் இருக்கு. அப்போ கற்பனை பகுதி என்ன? மைனஸ் ஏழு பிளஸ் நாலு. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? அஞ்சு மைனஸ் மூணு ஐநூறுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட். அடுத்து என்ன செய்யிருக்காங்க? ரெண்டு கலப்பெண்களை கூட்டியிருக்காங்களா இங்க? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இசட் டூ பிளஸ் இசட் த்ரீயை இசட் ஒன்னால பெருக்குங்க. சரி பார்ப்போமே. அப்படி பெருக்குனா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இசட் ஒன்னு இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ கூடும்போது இசட்டோட வேல்யூ என்னப்பா? மூணு. இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ என்ன? அஞ்சு மைனஸ் மூணு. அப்போ பெருக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மூவஞ்சு பாஞ்சு மூணு பெருக்கல் மைனஸ் மூணுனா மைனஸ் ஒன்பது ஐந்து வரும். அப்போ பதினஞ்சு மைனஸ் ஒன்பது ஐந்து கிடைக்கும் ஆன்சர். பாருங்க, பதினஞ்சு மைனஸ் ஒன்பது ஐ தான் ஆன்சர். இது என்ன எடுத்துக்கலாம்? சமன்பாடு ஒன்றாக எடுத்துக்கலாம். ஓகே, இது சமன்பாடு ஒன்று எடுத்தாச்சு. சரி, அடுத்தது வலது பக்கம் கண்டுபிடிக்கலாம். வலது பக்கம் என்ன செய்யணும்? ரெண்டு கலப்பெண்களை பெருக்கணும், வரக்கூடிய கலப்பெண்களை கூட்டணும். சரியா? ஃபர்ஸ்ட் இசட் ஒன் இசட் டூ என்ற இரு கலப்பெண்களை பெருக்கவுமே. கவனிங்க, இசட் ஒன் இசட் டூ, இசட் ஒன் என்ன? மூணு. இசட் டூ என்ன? மைனஸ் ஏழு. பெருக்க என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் இருபத்தொன்னு ஐ தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க? அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க? இசட் ஒன் இசட் த்ரீயை கூட்டுங்க, சாரி பெருக்குங்க. இசட் ஒன் இசட் த்ரீயை பெருக்குங்க. பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இசட் ஒன்று மூணு இன்ட்டு இசட் த்ரீ என்னப்பா? அஞ்சு பிளஸ் நாலு ஐ. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? பதினஞ்சு பிளஸ் பன்னெண்டு ஐ கிடைக்கும். கவனிச்சு பாருங்க, பதினஞ்சு பிளஸ் பன்னெண்டு ஐ கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா, இசட் ஒன் இசட் டூ இசட் ஒன் இசட் த்ரீ ரெண்டு கலப்பெண்களுடைய பெருக்கள் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு கலப்பெண்களின் பெருக்களை கூட்டுங்க. அப்போ கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கவனிச்சு பாருங்க, இங்கே மைனஸ் இருபத்தொன்று ஐ இருக்கு, இங்கே பிளஸ் பன்னெண்டு ஐ இருக்கு. அப்போ மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோடு கூட்டணும், கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோடு தான் கூட்டணும். இங்கே மெய்ப்பகுதி இல்லை. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, மெய்ப்பகுதி இருக்கு பதினஞ்சு, அப்போ கற்பனை பகுதி என்ன சார் வரும் அப்படின்னா மைனஸ் ஒன்பது ஐ வரும். அப்போ ஆன்சர் பாருங்க, இங்கே பதினஞ்சு மைனஸ் ஒன்பது ஐ கிடைச்சு. அப்போ இது சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாமே. அப்போ சமன்பாடு ரெண்டுன்னு எடுக்கும்போது ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, சமன்பாடு ஒன்றில் என்ன ஆன்சர்? பதினஞ்சு மைனஸ் ஒன்பது. சமன்பாடு ரெண்டில் பதினஞ்சு மைனஸ் ஒன்பது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட கலப்பெண்களுக்கு இங்கே நாம் எந்த விதியை நிறைவிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்கீட்டு விதி நிறைவு செய்கிறது. கொடுக்கப்பட்ட கலப்பெண்களை பங்கீட்டு விதி நிறைவு செய்கிறது அப்படின்னா, அந்த பங்கீட்டு விதியானது சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து சொல்லலாம், இசட் ஒன் இசட் ஒன் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ பிளஸ் இசட் ஒன் இன்ட்டு இசட் த்ரீ என நிரூபிக்கப்பட்டது. சரி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே மூன்றாவது கணக்கை பார்க்கலாம். சரி, இப்போ பயிற்சியில் மூணாவது கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கு என்ன அப்படின்னா, இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ மூன்று கலப்பெண்கள் கொடுத்துட்டாங்க. அந்த கலப்பெண்களுக்குரிய கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இசட் ஒன் இசட் டூ மற்றும் இசட் த்ரீ ஆகியவற்றின் கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண்க. இதுதான் கேள்வி. ரைட், பார்க்கலாம். முதல்ல கூட்டல் நேர்மாறுனா என்ன பார்க்கலாம்? ஒரு கலப்பினுடைய கூட்டல் நேர்மாறு அப்படின்னா, இசட் ஒன் இசட் என்பது ஒரு கலப்பெண், அந்த கலப்பினுடைய கூட்டல் நேர்மாறுனா மைனஸ் இசட். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த கலப்பெண்ணை மைனஸால் பெருக்கிறாங்க அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். அப்போ இசட் ஒன் இங்கே என்ன இருக்குது? ரெண்டு பிளஸ் அஞ்சு ஐந்து இருக்குது. அப்போ இசட் ஒன்னுடைய கூட்டல் நேர்மாறு என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் இசட் ஒன், அவ்வளோதான். மைனஸ் இசட் ஒன் அப்போ மைனஸால் பெருக்குங்க. அப்போ பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாக மாறுது, பிளஸ் அஞ்சு ஐ மைனஸ் அஞ்சு ஐயா மாறுது. ஓகே, அடுத்தது இசட் டூக்குரிய கூட்டல் நேர்மாறு அப்படின்னா மைனஸ் இசட். இசட் டூனுடைய கூட்டல் நேர்மாறு மைனஸ் டூ இசட். அப்போ என்ன செய்யிருக்காங்க? இசட் டூ மைனஸால் பெருக்கு. அப்போ மைனஸ் மூணு பிளஸ் மூணாக மாறுது, பிளஸ் மைனஸ் நாலு ஐ பிளஸ் நாலு ஐயா மாறுது. சரி, அடுத்து இசட் த்ரீக்குரிய கூட்டல் நேர்மாறு என்னன்னு பார்க்கலாம். என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் த்ரீ மைனஸ் இசட் த்ரீ. அப்போ இசட் த்ரீயை மைனஸால் பெருக்கு, அவ்வளோதான். அப்போ பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னாக மாறுது, பிளஸ் ஐ மைனஸ் ஐயா மாறுது. அப்போ இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீக்குரிய கூட்டல் நேர்மாறுகளை இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்து நம்ம பெருக்கல் நேர்மாறு பார்க்கலாம். பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா, இசட் என்ற ஒரு கலப்பெண் எடுத்துக்கலாம். அந்த என்ன மாதிரியான கலப்பெண் என்றால், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் என்ற கலப்பெண் எடுத்துக்கலாம். அந்த கலப்பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பூஜ்ஜியமற்ற கலப்பெண்ணாக இருக்கணும் நமக்கு.
இசட் என்பது ஒரு பூஜ்ஜியமற்ற கலப்பெண்ணாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இசட் என்ற கலப்பெண்ணுடைய பெருக்கல் நேர்மாறு எப்படி எழுதலாம், இசட் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம், இசட் இன்வர்ஸ் எழுதலாம். அப்போ இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் பிளஸ் ஐ மைனஸ் ஒய் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் ஒய் என்பது என்னன்னா கொடுக்கப்பட்ட கலப்பினுடைய மெய் மற்றும் கற்பனை பகுதி. சரி, அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ரொம்ப சிம்பிள். எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது மெய் இப்போ ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க பிளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் கிடைச்சிடும். சரி, இது அப்படியே இந்த பண்பை அப்படியே நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். சரி, கவனிங்க, ஃபஸ்ட்டு இசட் ஒன்னுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இசட் ஒன்னுக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், இசட் ஒன் இன்வர்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிருவோம். சரி, மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் அப்படின்னும் போது என்ன சொன்னோம், மெய்ப்பகுதி என்ன ரெண்டு, ரெண்டை ஸ்கொயர் பண்ணு, கற்பனை பகுதி என்ன அஞ்சு, ஸ்கொயர் பண்ணுங்க அப்போ என்ன வரும், நாலு பிளஸ் 25. அப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்ன வரும்பா அப்படின்னா 29. இப்போ இங்கே ஃபார்முலாவுக்கு இப்போ இசட் இசட்டுக்குரிய பெருக்கல் நேர்மாறு, அப்போ இசட் ஒன்னினுடைய பெருக்கல் நேர்மாறு என்னவாக இருக்கும் அப்படின்னா இசட் ஒன் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 2/29 பிளஸ் ஐ மைனஸ் 5/29. ரைட், ரெண்டுங்கிறது மெய்ப்பகுதி, அஞ்சுங்கிறது கற்பனை பகுதி, மைனஸ் ஃபார்முலாவில் வரக்கூடியது. சரி, அப்போ இதை எப்படி எழுதலாம், இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம் இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம்னா இசட் ஒன் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/29, 1/29 காமன் வெளியே எடுத்துட்டால் 2 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 அப்படின்னு எழுதலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஒன்னுக்குரிய பெருக்கல் நேர்மாறு. சரி, அடுத்து இசட் டூக்குரிய பெருக்கல் நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர், அப்போ மாடுலஸ் கண்டுபிடிங்க, இசட் டூக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பாருங்க, மைனஸ் 3 ஸ்கொயர், மைனஸ் 3ங்கிறது மெய்ப்பகுதி, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுங்க பிளஸ் கற்பனை பகுதி என்ன, மைனஸ் 4, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ விடை என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஃபார்முலா என்ன, இசட் டூக்குரிய பெருக்கல் நேர்மாறு என்ன, இசட் டூ என்பது ஒரு பூஜ்ஜியமற்ற கலப்பெண் தான். அப்போ அதற்குரிய ஃபார்முலான போது இசட் டூக்கு பெருக்கல் நேர்மாறுனா இசட் டூ இன்வர்ஸ், இசட் டூ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/25 பிளஸ் ஐ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் என்பது மைனஸ் 4, கற்பனை பகுதி மைனஸ் 4. அப்போ ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சுப்பா, பிளஸ் 4 மாறிடுச்சு. அப்போ பிளஸ் ஐ 4/25. அப்போ இதில் 1/25 பொதுவாக வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க, ரைட், 1/25 வெளியே எடுத்துட்டா மைனஸ் 3 பிளஸ் 4 கிடைச்சிருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா இசட் டூனுடைய பெருக்கல் நேர்மாறுச்சு. அடுத்து இசட் த்ரீக்கு கண்டுபிடிச்சிடலாமே, இசட் த்ரீக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா இசட் த்ரீனுடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ மெய்ப்பகுதி என்ன, இசட் த்ரீ என்ற கலப்பினுடைய மெய்ப்பகுதி 1, கற்பனை பகுதி 1. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுப்பா அப்படின்னா 2 கிடைச்சிருக்கு. அப்போ இசட் த்ரீக்கே பெருக்கல் நேர்மாறு எப்படி எழுதலாம், இசட் த்ரீ இன்வர்ஸ் எழுதலாம். கவனிங்க, அப்போ இசட் த்ரீ இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், மெய்ப்பகுதி, மெய்ப்பகுதி என்ன 1. அப்போ 1/ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் 2 பிளஸ் ஐ மைனஸ் மைனஸ் கற்பனை பகுதி என்ன இருக்குப்பா 1. அப்போ 1/2. அப்போ 1/2 அதிலிருந்து பொதுவாக வெளியே எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க அப்படின்னா 1/2 ஆஃப் 1-i கிடைச்சிருக்கு. அப்போ இதுவரை இந்த கணக்கில் நமக்கு தேவையான கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கலப்பெண்களுடைய இயற்கணித பண்புகளை பார்த்துட்டு அதற்குரிய சில அதற்குரிய சில பயிற்சி கணக்குகளையும் பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.